வை வெல்கம் பேக் டு அந்த வீடியோஸ் வெல்கம் டு தமிழ்ல நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா எப்படி ஒரே ஆண்ட்ராய்டு டிவில எப்படி ரெண்டு டிவி புரோகிராம் பார்க்க போறேன்னு தான் பார்க்க போறோம் சோ இப்போ எப்படி நான் என்கிட்ட ஒரு ஆண்ட்ராய்டு டிவி இருக்குனா அந்த ஆண்ட்ராய்டு டிவி ஸ்ப்ளிட் பண்ணிட்டு இந்த சைடு ஒரு யூடியூப் அப்புறம் இந்த சைடு ஒரு Jio TV அந்த மாதிரி நம்ம யூஸ் பண்ண முடியும் சோ அது எப்படி யூஸ் பண்ண போறதா நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம் சோ நம்மளோட मोस्ट ஆஃப் தி ஆண்ட்ராய்டு டிவைசஸ்ல வந்து ஸ்ப்ளிட் ஸ்கிரீன் ஒரு ஆப்ஷன் இருக்கும் ஸோ நீங்கள் ரீசெண்ட்டாக ஓபன் பண்ண ஆப்ஸை போய் பார்க்கறதுக்கு நீங்கள் அந்த ஓயியூ பட்டன் கிளிக் பண்ணுவீங்க அதாவது அந்த ஸ்கொயர் பட்டன் கிளிக் பண்ணுவீங்க ஸோ அது கிளிக் பண்ணிட்டு உள்ள போனிங்கன்னா அங்கே கண்டிப்பாக ஸ்ப்ளிட் ஸ்க்ரீன் ஒன்று இருக்கும் ஸோ உங்கள் ஃபோனில் வந்து நீங்கள் ரீசெண்ட்டாக ஒரு யூடியூப் ஆப்போ இல்லாட்டி ஒரு ஜியோ டிவி ஆப்ல போனிங்கன்னா அங்கே ரீசெண்ட் ஆப்ஸில் காமிக்கும் ஸோ அந்த ஸ்ப்ளிட் ஸ்க்ரீன் ஆப்ஷன் யூஸ் பண்ணி நம்ம அந்த ரெண்டு ஆப்பையும் ஒரே ஸ்க்ரீனில் கொண்டு வர முடியும் ஆனால் இந்த ஸ்ப்ளிட் ஸ்க்ரீன் ஆப்ஷன் வந்து ஆண்ட்ராய்டு டிவியில் கிடையாது ஏன்னா ஆண்ட்ராய்ட் டிவி ஓஎஸ்ல இன்க்ளூட் பண்ணல நான் நிறைய ஆப்ஸ் கூட ட்ரை பண்ணி பார்த்தேன் அந்த ஸ்ப்ளிட் ஸ்கிரீன் ஆப்ஷனுக்கு ஸோ நம்ம வந்து என்ன பண்ண போறோம்னா ஃபோனில் வந்து ஸ்பெட் ஸ்க்ரீன் ஆப்ஷன் யூஸ் பண்ண வந்துட்டு ஃபோன் ஸ்க்ரீனை வந்து நம்ம டிவிக்கு காஸ்ட் பண்ண போறோம் ஸோ உங்ககிட்ட நார்மல் டிவி தான் இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து எதாவது க்ரோம் காஸ்ட் டிவைசஸ் அந்த மாதிரி எதாவது யூஸ் பண்ணலாம் ஸோ க்ரோம் காஸ்ட் வச்சு நீங்க உங்க ஃபோனில் காஸ்ட் பண்ண முடியும் நான் ஏற்கனவே ஒரு வீடியோ போட்டிருப்பேன் இந்த வீடியோ எப்படி காஸ்ட் பண்ண உடனே உங்க ஃபோன் ஸ்க்ரீனை ஸோ அந்த வீடியோ மறக்காமல் போய் செக் பண்ணி பாருங்க நான் இன்னைக்கு ஆண்ட்ராய்டு வெர்ஷன் நைன் வச்சு ட்ரோரியல் காமிக்க போகிறேன் உங்களுக்கு ஆண்ட்ராய்டு வெஷன் நைன் பிலோ பார்க்கணுன்னா இந்த வீடியோ போய் செக் பண்ணி பாருங்க கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்கு மறக்காமல் போய் செக் பண்ணி பாருங்க ஸோ நான் இன்னைக்கு எக்ஸாம்பிளுக்கு வந்து யூடியூபும் புதிய தலைமுறை ஆப் நான் யூஸ் பண்ண போறேன் ஸோ அந்த புதிய தலைமுறை ஆப்ல வந்து லைவ் நியூஸும் இருக்கும் சோ நான் அதை வச்சு எக்ஸாம்பிள் காமிக்க போறேன் நீங்க மத்த ஆப்ஸும் ட்ரை பண்ணி பாக்கலாம் ஒருவேளை அதை ஸ்கிரீன் மர் அலவ் பண்ணுச்சுன்னா ஏன்னா மோஸ்ட் ஆஃப் ஓடிடி ஆப்ஸ் வந்து ஸ்கிரீன் அலவு பண்ணாது ஒருவேளை அலௌ பண்ணா நீங்க ட்ரை பண்ணி பாக்கலாம் யூடியூப் அலவ் பண்ணுது ஜியோ டிவி சல் டைம் ஆகுது ஸோ அதனால ட்ரை பண்ணல உங்க போன்ல நிறைய இருந்தா நீங்க கண்டிப்பா ட்ரை பண்ணி பாக்கலாம் சோ நம்மளுக்கு ஒரே ஸ்கிரீன்ல ரெண்டு ஆப்ஸ் வந்துச்சு யூடியூபும் இருக்கு அப்புறம் புதிய தலைமுறை ஆப்பும் இருக்கு ஆனா இப்ப என்னன்னா இப்ப யூடியூப் பாத்துட்டு இருக்கும்போது போது புதிய தலைமுறை லைவ் நியூஸ் வந்து பாஸ் ஆயிடும் பாஸ் பண்ணி தான் இதை வந்து பிளே பண்ண முடியும் அந்த மாதிரி தான் அது வேலை செய்யும் ஃபோனில் வந்து ஒரே நேரத்துல ரெண்டு மீடியா சவுண்ட் வராது ஏன்னா யூடியூப்ல இருந்து சவுண்ட் வரும் அப்புறம் புதிய தலைமுறை லைவ் நியூஸ்லேருந்து இருந்து சவுண்ட் வரும் நீங்க ஒன்று யூடியூப் பிளே பண்ணிட்டா இது ஆட்டோமேட்டிக்கா பாஸ் ஆயிடும் இது பிளே பண்ணும்போது இது ஆட்டோமேட்டிக்கா பாஸ் ஆயிடும் அந்த மாதிரி தான் வேலை செய்யும் கம்ப்யூட்டர்ல வேணா ட்ரை பண்ணி பார்க்கலாம் நான் அதுக்கு ஒரு வீடியோ போடுறேன் கம்ப்யூட்டரில் எப்படி பண்ணு பட் நீங்களும் ட்ரை பண்ணி பார்க்கலாம் இனிமேல் இந்த டைம் வேஸ்ட் பண்ண வேணா போய் பாத்துலாம் ஸோ கைஸ் டுட்டோரியல் பார்க்குறதுக்கு முன்னாடி நான் என்னோன்னு சொல்லிக்கிறேன் உங்களோட ஃபோனும் உங்களோட ஆண்ட்ராய்ட் டிவியும் ஒரே ஒய்ஃபை நெட்ஒர்க்ல கனெக்ட் ஆயிருக்கணும் அப்போ தான் ஸ்க்ரீன் வளர் பண்ண முடியும் அப்புறம் உங்களோட ஒய்ஃபை ஸ்பீட் வந்து ஃபாஸ்ட்டாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க அப்போ தான் லேக் இல்லாமல் நம்மளால ஸ்க்ரீன் வளர் பண்ண முடியும் ஸோ இது ரெண்டு விஷயத்தையும் ஒன்று பார்த்துக்கோங்க அப்போ தான் நம்மளால பண்ண முடியும் ஸோ வாங்க டுட்டோரியல் போய் பார்க்கலாம் ஸோ கேஸ் இப்போ என்னோடய ஃபோன் ஸ்கிரீன் ஆண்ட்ராய்ட் டிவி ஸ்க்ரீன் பார்க்க முடியும் ஸோ ஃபோனில் வந்து செட்டிங்ஸ்க்கு போய்க்கோங்க சர்ச் செட்டிங்ஸில் வந்து ஒயர்லஸ் டிஸ்பிளே அப்படின்னு சர்ச் பண்ணுங்க ஸோ ஒயர்லஸ் டிஸ்பிளேனு சர்ச் பண்ணிட்டு அது சர்ச் ஒயர்லெஸ் டிஸ்பிளேன்னு காமிக்கும் ஸோ அதை கிளிக் பண்ணிட்டு கிளிக் பண்ணிட்டு என்னேபிள் பண்ணுங்கள் ஒயர்லெஸ் டிஸ்பிளே ஸோ அப்புறம் ஒரே ஒய் நெட்ஒர்க்ல கனெக்ட் ஆச்சுன்னா உங்க டிவி விசிபிளாக இருக்கும் ஆண்ட்ராய்ட் டிவின்னு தெரியும் இல்லாட்டி உங்கள் ஆண்ட்ராய்ட் டிவி பேர் தெரியும் ஸோ அப்புறம் அது க்ளிக் பண்ணுங்க கிளிக் பண்ணிட்டா கனெக்டிங் கனெக்டட்னு வரும் ஸோ கனெக்டட்னு வந்து அப்புறம் உங்கள் டிவில உங்கள் ஃபோனில் என்னதான் தெரியுதோ உங்கள் டிவியில் தெரியும் ஸோ பார்த்தீங்கன்னா அங்கே புதிய தலைமுறை நியூஸ்னு ஒரு ஆப் இருக்குது ஸோ அதை வச்சு டெமான்ஸ்ட்ரேஷன் காமிக்க போறேன் அப்புறம் யூடியூப் ஆப் யூஸ் பண்ண போகிறேன் ஸோ இப்போ யூடியூப் ஆப்ல போய்க்கலாம் இப்ப உள்ளே போயிட்டு வெளில வந்துடலாம் ஸோ அதே இது புதிய தலைமுறை ஆப்பு பண்ண போகிறோம் ஸோ அப்போ தான் ரீசெண்ட் ஆப்ஸை தெரியும் ஸோ கீழே வந்து ஓவவி பட்டன் கிளிக் பண்ணிட்டாங்க அங்கே ஸ்பிளிட் ஸ்க்ரீன் ஒரு ஆப்ஷன் இருக்கு பாருங்கள் அந்த ஸ்பிளிட் ஸ்க்ரீன் ஆப்ஷன் வச்சு நம்ம யூஸ் பண்ண போகிறோம் ரெண்டு ஆப்பையும் ஒரே ஸ்க்ரீனில் கொண்டு வர போகிறோம் ஸோ அந்த ஸ்பிளிட் ஸ்க்ரீன் ஆப்ஷன் நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா அதை ட்ராக் பண்ண சொல்லும் ஏதோ ஒரு ஆப்பை நீங்கள் ட்ராக் பண்ணலாம் அங்கே பார்த்தீங்கன்னா ரீசெண்ட் ஆப்ஸ் வந்து புதிய தலைமுறை நியூஸ் ஆப்பும் இருக்குது யூடியூப் ஆப்பும் இருக்குது ஸோ இது வச்சு தான் பண்ண போகிறோம் ஸோ நீங்கள் மற்ற ஆட்சுக்கும் ட்ரை பண்ணி பார்க்கலாம் ஒருவேளை ஸ்க்ரீன்றி அலோவ் பண்ணுச்சுன்னா ஸோ இப்போ அங்கே ஸ்பிலிட் ஸ்க்ரீன் ஆப்ஷன் வந்து நீங்கள் க்ளிக் பண்ணணும் க்ளிக் பண்ணிட்டு அங்கே ட்ராக் பண்ணும் யூடியூப்பை ஸோ அங்கே யூடியூப் ட்ராக் பண்ண உடனே அது மேலே போயிடும் கீழே வந்து புதிய தலைமுறை நியூஸ் ஆப் வந்து கிளிக் பண்ணுங்கள் ஸோ இப்போ வந்து ரெண்டு ஆப்பும் ஒரே ஸ்க்ரீனில் வந்துச்சு ஆனால் போர்ட்ரேட் ஓரியன்டேஷனில் இருக்குது நம்மளுக்கு வந்து லேண்ட்ஸ்கேப் ஒரியன்டேஷனில் வேணும் அப்போ தான் பார்க்க நல்லாயிருக்கும் ஸோ அங்கே மேலே வந்து ஸ்க்ரால் பண்ணுங்க அங்கே நோட்டிஃபிகேஷன்ஸ் அந்த பா அங்கே வந்து ரொட்டேட் ஆஃப் இருக்கும் ஸோ அந்த ரொட்டேட்டை வந்து ஆஃப் பண்ணிவிட்டுங்க அது வந்து ஆன் ஆயிருக்கும் ஸோ ஆஃப் பண்ணுங்க அதை ஸோ தான் நம்ம நம்ம வந்து ரொட்டேட் பண்ணா லேண்ட்ஸ்கேப்ல வரும் ஸோ அங்கே பார்த்தீங்கன்னா நம்ம டிவிலையும் நம்மளுக்கு லேண்ட்ஸ்கேப்ல வந்துச்சு ஸோ இப்போ நீங்கள் யூடியூப்பில் எந்த வீடியோ வேணால் போய் பார்க்கலாம் ஸோ இப்போ நான் ஃபஸ்ட்டு நான் புதிய தலைமறை நியூஸ் போய் போடுறேன் லைவ் நியூஸு ஸோ நீங்கள் சைடில் அப்படியே இந்த வீடியோ வேணால் பார்த்துட்டு வரலாம் அதே நேரத்தில் நீங்கள் நியூஸும் பார்க்கலாம் ஸோ இது மோஸ்ட்டாக இது மல்டி டாஸ்கிங்க்கு யூஸ் பண்ணுவாங்க உங்களுக்கு வேதாவது ஐடியா இருந்துச்சுன்னா நீங்கள் அது கூட ட்ரை பண்ணலாம் ஸோ பார்த்தீங்கன்னா அங்கே நியூஸ் போயிட்டுருக்கு இப்போ வந்து நான் இங்கே யூடியூப் எதாவது ஒரு யூடியூப் வீடியோ எங்கே போட்டேன்னா அங்கே வந்து பாஸ் ஆகிடும் ஒரே நேரத்தில் ரெண்டுமே வராது ஆனால் நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம் மற்ற ஆப்ஸ்லாம் ட்ரை பண்ணி பார்க்கலாம் அதாவது இந்த சைடு வந்து நீங்கள் எதாவது சோஷியல் மீடியா ஆப் பார்க்கலாம் அப்புறம் அந்த சைடு வந்து நீங்கள் நியூஸ் பார்க்கலாம் இல்லாட்டி யூடியூப் பார்க்கலாம் ஸோ அந்த மாதிரி கூட எங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம் ஸோ இந்த இந்த ஸ்க்ரீன் மர் ஆப்ஷன் வந்து நம்மளுக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும் பெரிய பெரிய ஸ்க்ரீனில் பார்க்குறதுக்கு ஸோ பார்த்தீங்கன்னா புதிய தலைமுறை நியூஸ் வந்து இது பாஸ் ஆகிடுச்சு ஏன்னா யூடியூப் ஆப் வந்து ஓப்பன் பண்ணி நம்ம வந்து இது பண்ணிட்டோம் அதாவது ப்ளே பண்ணிட்டோம் ஸோ அங்கே ஒரு யூடியூப் ஆப்பில் வந்து நாம் ஒரு வீடியோ ப்ளே பண்ணும் போது இங்கே வந்து பாஸ் ஆகிடும் ஸோ அப்படி தான் அந்த வேலை செய்யும் ஸோ பார்த்தீங்கன்னா நான் வந்து யூடியூப்பில் வந்து ஒரு வீடியோ பார்த்துட்ருக்கேன் அங்கே புதிய தலைமுறை நியூஸ் வந்து பாஸ் ஆகிடுச்சு ஸோ நீங்கள் என்ன பண்ணோன்னா இதை பாஸ் பண்ணிட்டு திரும்ப அதை போய் ப்ளே பண்ணணும் அந்த மாதிரி தான் நீங்கள் பண்ணி ஆகணும் ஸோ உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கண்டிப்பா கமெண்ட் செக்ஷன்ல கேளுங்க நான் கண்டிப்பா கிளியர் பண்றேன் சோ நெக்ஸ்ட் பாருங்க சோ கைஸ் பாத்துருப்பீங்க எப்படி ரெண்டு டிவி ப்ரோக்ராம் ஒரே நேரத்தில் பாக்குறதுன்னு இது சைமல்டேனியஸ்லீன்னு அப்படின்னு சொல்ல முடியாது நீங்க ஒன்னு பாஸ் பண்ணிட்டு தான் என்னொன்னு பிளே பண்ண முடியும் சோ அந்த தான் வேலை செய்யும் சோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க நாளுக்கு மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க உங்க ஃப்ரெண்ட்ஸ் ஷேர் பண்ணி விடுங்க இந்த வீடியோவை ஸோ அவங்காலையும் பாக்க முடியும் சோ இந்த வீடியோ காலதான் தான் வீடியோ எல்லாம் சேர்த்துக்கலாம் தெரியேன் பை பாய்